தளபதி விஜய் அவர்களோட தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய தரமான அப்டேட் கிடைச்சிருக்கு. அதாவது இந்த படத்தோட ட்ரைலருக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. அதை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுனால நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய சினிமா சார்ந்த அப்டேட்ஸாக நம்ம வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே வரோம். உங்களோட என்கரேஜ்மெண்ட் மூலமாக இன்னும் நிறைய அப்டேட்ஸும் கொடுப்போம். அண்ட் இந்த வீடியோக்குள் வந்து ஏற்றாலும் நம்ம தளபதி விஜய் அவர்களோட வெங்கட் பிரபு அவர்களோட டேரக்ஷனில் நம்ம ஏஜிஎஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற படம் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஈவன் சங்கர் ராஜ் அவர்கள் வந்து இசையமைக்கிறார். இந்த படத்தை பற்றி சொல்லவே தவறில்ல, ஒரு தரமான ஹைப் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா 30 நாட்கள் தான், சாரி லெஸ் தென் 30 டேஸ் தான் வந்துருக்கு. நம்ம இன்னும் ஒரு மாதத்தில் அந்த படத்தை வந்து பார்க்க போகிறோம். நம்மளோட செப்டம்பர் 5ஆம் தேதி எல்லோரும் மார்க் பண்ணி வச்சுங்க உங்களோட கேலண்டரில், ஒரு தரமான ரிலீஸாக இருக்க போது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த படத்து மேலே நிறைய நெகட்டிவ்ஸ் இப்போதைக்கு வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா தளபதிக்கு எந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் இருக்காங்களோ அதில் ஒரு கால்வாசி அளவு பார்த்தீங்கன்னா ஹேட்டர்ஸும் வந்து இருக்கிறாங்க. அந்த ஹேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து நேரடியாக மோதாமல் இந்த சோஷியல் மீடியாக்களில் தான் எதாவது பற்ற வச்சு மோதிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த தளபதி அவர்களோட டிஏஜிங் லுக்கை பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணுறது, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பாடல்களை பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணுறதுன்றது இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தவிடுபடியாக்குற மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டிஏஜிங் அந்த ஒரு லுக்கை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து குறை சொல்லியிருந்தாங்கள. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த ரிவ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோ டீமுக்கு பார்த்தீங்கன்னா வந்து போயிருக்கான். அண்டு நம்மளோட இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து போட்டிருக்காங்க. என்னென்னா கோ டீம் இதை வந்து நோட்டீஸ் பண்ணி ஸோ சில மாற்றங்கள் வந்தீங்கன்னா வந்து கொண்டு வரதாக வந்து இருக்கிறாங்க. ஸோ அதை கேட்கும்போது ஒரு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. காரணம் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் கிட்டேருந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது ஸோ தளபதி ஃபேன்ஸுக்கே பார்த்தீங்கன்னா இது தளபதி தானான்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இருந்ததுனால ஸோ சில மாற்றங்கள் பார்த்திங்கன்னா இதில் கொண்டு வரதாக வந்து இந்த பிளான்ஸில் இருக்கிறாங்களாம். அண்ட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாட்கள்ன்றது தான் இருக்கிறதுனால தளபதி பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஃபஸ்ட்டு காப்பி அதை வந்து பார்த்துட்டாராம். படத்தோட ஃபஸ்ட் காப்பி பார்த்துட்டு தளபதி கலக்கிட்டேன்னு சொல்லிட்டு இன்னொரு படம் உங்ககிட்ட பண்ணியிருக்கணும் பட் அதுக்குள்ளே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்ட ரிட்டைர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாராம். ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு படமாக இருக்க போகுதுன்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அந்த வகையில் சாங்ஸ் பார்த்திங்கன்னா வந்து பெருசாக வந்து பண்ணலைனாலுமே இந்த படத்தில் இதுக்கப்புறம் அந்த ட்ரெய்லர் பார்த்திங்கன்னா வரப்போகுது. ஸோ ட்ரெய்லரை பொறுத்த வரைக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா ட்ரெய்லர் August 15th ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெய்லர் கட்டுன்றது பார்த்திங்கன்னா வந்து சென்சார் பண்ண போகிறாங்க. ஸோ சென்சார் பண்ணிவிட்டு அதுக்கான சர்டிஃபிகேட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். அண்ட் அதோட ஒரு அஃபீஷியல் அப்டேட், இந்த படத்தோட இந்த ட்ரெய்லருக்கான அப்டேட் வந்து எப்போ வர போகுதுன்னா இந்த வாரம் சண்டே அப்பறி வர்றதுக்கான வாய்ப்புகள்ன்றது வந்து இருக்குது. அண்ட் சண்டே வர்றது மூலயமா வந்து கண்டிப்பாக பார்த்திங்கன்னா August 15th வரதாக இருந்த அந்த ஒரு ட்ரெய்லர் பார்த்திங்கன்னா வந்து August 19th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்களா தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட படக்குழு. ஸோ என்னன்னு காரணம் தெரில. ஸோ August 19th பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து ஒரு பிளான்ன்றது பண்ணியிருக்காங்க. ஸோ August 19th தான் வரப்போகுதுன்றத எல்லா ஒரு நியூஸ் சோர்ஸஸும் வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா August 19th பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ட்ரெய்லர் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு? அண்ட் தளபதியை ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு எவ்வளோ வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க? இந்த மறக்காம கவனம் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய சினிமா சார்ந்த வீடியோ தெரிஞ்சுக்கே நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சொல்லலாம். பை கைஸ்.